வந்த டைப்பு டைமர் செக் பண்ணுறோம். டைமர் டெஸ்ட் பண்ண போகிறோம். கனெக்ஷன் எப்படின்னா ட்ராயிங்கில் 21-14 பர்மனன்ட் சப்ளை, 13-14 வந்து வேரியபிள் வோல்டேஜ் சப்ளை இருந்து வர்றது, வேரியபிள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பிக்கப் ட்ராப் பண்ணுறது. 14 இதுக்கும் தனியாக 13-14 சார்ஜ் சப்ளை வேணும், 21-14 சப்ளை வேணும். இது மெயின் டிசிலேருந்து டிசி வோல்டேஜ். அது மாதிரி இது வேரியபிள் வோல்டேஜ், உள்ளே உள்ளது இந்த பாயிண்ட் வந்து வேரியபிள் வோல்டேஜ். நான் 120 செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வர்றது இந்த நியூட்ரலும் இந்த நியூட்ரலும் ஜம்பர் போட்டேன், ஏன்னா 14 வந்து காமன், அதனால் இங்கே ஜம்பர் போட்டேன். இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து நியூட்ரல் காயிலுக்கு டேரெக்டாக நியூட்ரல் காயிலுக்கு போயிடும். இந்த இதோட பாசிட்டிவ் எடுத்து நேராக இங்கே வோல்டேஜ் வோல்ட் மீட்டர் கொடுத்துருக்கேன். வோல்ட் மீட்டரில் இன்னொரு ரெண்டு எடுத்து கரண்ட்டுக்கு சீரியஸாக எடுத்து இங்கே சீரியஸ் நம்ம கரண்ட்டை செக் பண்ணுறதுக்காக மீட்டர் வந்து காயிலுக்கு போவோம், இங்கே வந்து காயிலுக்கு போவோம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இங்கே 120 வோல்ட் இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே இது ஆன் ஆகலை, ஏன்னா அது எப்போ பிக்கப் ஆகுதோ அப்போ அந்த டைமில் ஆன் ஆகும். சப்போஸ் அது பிக்கப்பில் இருந்தால் கூட இது ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணி இப்போ நான் வந்து நார்மலாக 0 இருக்குது. இப்போ நான் எம்சிபி ஆன் பண்ணுறேன், வோல்டேஜ் மூவ் ஆகுது. ஓகே, பிக்கப் ஆயிடுச்சு. அப்போ அதில் உள்ள கரண்ட்டு வந்து இவ்வளோ வருது, இந்த ரிலேயும் பிக்கப் ஆயிடுச்சு. இப்போ ரீசெட் பண்ணுறது வந்து ரீசெட் ஆகிடுச்சி, கம்மியாக தான் ரீசெட் ஆகும். ஆனால் இது வந்து பிக்கப்பில் இருக்குது, ஏன்னா இங்கே வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா இது என்ன கனெக்ட் எடுத்திருக்கேன், ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இது பிக்கப்பில் இருக்குது, நாம ரீசெட் பண்ணால் போயிடும். ரீசெட் போயிடுச்சு, ரீசெட் பண்ணுறது. அப்போ இந்த பட்டன் ஒர்க் ஆகுது. இப்போ ட்ராப்பில் வந்து இந்த வோல்டேஜில் ட்ராப் ஆயிடுச்சு. இது பிக்கப் ட்ராப்பு. இப்போ இப்படி தான் பார்க்கணும். அடுத்து வந்து டைமிங் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டைமிங் செக் பண்ணலாம். அப்போ வந்து 125 வோல்டேஜ் வைக்கணும். ஓகே, 125 வோல்ட் வச்சாச்சு. இது ஆன் டைமில் வைக்கணும். நான் இங்கே எம்சிபி ஆஃப் பண்ணியிருக்கேன், அதனால் எதுவுமே ஆகலை. ஆஃப் பண்ணியிருக்கேன், இங்கே ஆன் டைமில் வச்சுருக்கணும். ஜஸ்ட் நான் இங்கே வந்து இதை செட் பண்ணியிருக்கேன். டைம் இதுதான் டைமிங் இப்போ பார்க்குறது, செகண்டில் வர்றது. இப்போ வந்து 1.11, ஏன்னா இது வந்தது 0.1 வரும், செகண்டுன்னு வரும். இப்போ நமக்கு வந்து இதில் ட்ரிப் ஆகணும். நான் ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன், எம்சிபி ஆன் பண்ண உடனே ட்ரிப் ஆயிடுச்சு, இங்கே பிக்கப் ஆயிடுச்சு, ட்ரிப்பு அவ்வளோ. 1.13 ட்ரிப் ஆயிடுச்சு. அடுத்த செட்டிங் வந்து இப்போ நான் 2.2 வச்சு பார்க்குறேன். இப்போ நான் வந்து 2.22 வச்சுருக்கேன், செட்டிங் போயிருக்கேன். இப்போ நமக்கு அந்த இதில் 2.2 செட் ஆகணும். இப்போ நான் வந்து ஆன் டைமில் வச்சுருக்கேன், ஆன் டைமில் செட் பண்ணியாச்சு, சீரோ சீரோ ஆச்சு. இப்போ நான் இது ஆஃபில் இருக்கேன். இங்கே செட்டிங் வந்து 2.2 இதில் இருக்குது ஆல்ரெடி. அங்கே சப்ளை ஆக்சிலரி கான்ஸ்டன்ட் சப்ளை வந்து ஆன்லேயே தான் இருக்குது, ஆன்லேயே இருக்குது. நான் ஜஸ்ட் ஆன் பண்ண உடனே ட்ரிப் நமக்கு ஆகும். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2.22 செட்டிங் இருந்துச்சு, 2.25 இருக்குது, ஆஃப் ஆகிருக்குது. இங்கே ரொம்ப பிக்கப் ஆயிடுச்சு, ஆஃப் ஆகிட்டு. நம்ம இப்போ வந்து இப்போ நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெட் பண்ணியாச்சு, ரீசெட் ஆயிடுச்சு.